I've titled this message as Faithful Stewards and Profit Makers. Faithful Stewards and Profit Makers. Before we go into this, I would like us to read from Luke chapter 19, 12 to 27. Luke chapter 19, 12 to 27. May I request Sweetie to read to us in Tamil, please? Luke 19. 12 to 27 இல்லக்கா? ஓகே, 12 27 வரைக்கும். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரும்பிய வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்ததை இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்னே ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையில் இருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். Amen. Lydia, can you read to us in English, please? Lydia Praveen? Luke chapter 19. Anybody else who can read to us in English the whole passage? Luke chapter 19, 12 to 27. And I'll read. And yes, please. Thank you. Luke chapter 19, verses 12 to 27. He said, a man of noble birth went to a distant country to have himself appointed king and then to return. So he called 10 of his servants and gave them 10 minas. Put this money to work, he said, until I come back. But his subjects hated him and sent a delegation after him to say, we don't want this man to be our king. He was made king, however, and returned home. Then he sent for the servants to whom he had given the money in order to find out what they had gained with it. The first one came and said, sir, your mina has earned 10 more. Well done, my servant, good servant. His master replied, because you have been trustworthy in a very small matter, take charge of 10 cities. The second came and said, sir, your mina has earned 5 more. His master answered, you take charge of 5 cities. Then another servant came and said, sir, here's your mina. I have kept it laid away in a piece of cloth. I was afraid of you because you are a hard man. You take out what you did not put in and reap what you did not sow. His master replied,
I will judge you by your own words, you wicked servant. You knew, did you, that I am a hard man, taking out what I did not put in and reaping what I did not sow. Why then didn't you put my money on deposit so that when I came back, I could have collected it with interest? Then he said to those who were standing by, take his mina away from him and give it to the one who has 10 minas. Sir, they said, he already has 10. He replied, I tell you that to everyone who has, more will be given. But as for the one who has nothing, even what they have will be taken away. But those enemies of mine who did not want to be king over them, bring them here and kill them in front of me. Amen. Amen. So I have titled this Faithful Stewards and Profit Makers. In the kadai lende nam enna paaka mudiyudhu, this is a story that Jesus told. Andavar Yesu Christu sonna kadai idu. And he is talking to us about a kingdom, an eternal kingdom. And he's talking about a noble man. And that noble man is Jesus. And he is looking for people who are faithful stewards and people who make profit. Yeah? And he is like a businessman. God is like a businessman coming to see his return on investments. I have borrowed a quote, or a quote now borrowed from T.D. Jakes. It says, God is a businessman. He is not going to do business with someone who shows no sign. Can we have mics muted, please? Thank you. He is not going to do business with someone who shows no sign of potential return. He invests in people who demonstrate an ability to handle what he has given him. Andavar enna mari varala, he is not going to do business with people who don't have potential. He is coming for an interest, a return on investment. Avaru namma vaalkaiyila investment pannirukkaru. Mudhaliyidugalai kuduthirukkaru. அதோட பலனை பார்க்க வராரு. He is coming to see who are the faithful people who have made profit on whatever he has given him. நம்ம இந்த பாரபிள்ல வாசித்தோம். இந்த பாரபிள்ல what we can see is that just a summary of it that you can see is that he relates to Jesus' second coming. This relates to Jesus' second coming. இப்போ நம்ம உலகத்துக்கு வந்து he died, he was buried, he was crucified, he rose again. ஆண்டவர் உயிர் தெழுந்து போயிட்டு என்ன சொன்னாரு, நான் போயிட்டு நான் திரும்ப வருவேன். ஆனா வரும்போது எப்படி வருவேன், குழந்தையா வரப்போறது இல்ல. எப்படி வரப்போறாரு, ராஜாதி ராஜனாய் வரப்போறாரு. எதுக்காக வரப்போறாரு, நம்மள கூட்டிட்டு அவரோட ராஜ்யத்தை அவர் கூட சேர்ந்து கோரூல் பண்றதுக்கு he is going to come and take us and go. And for that what he has done, he has not only tried to save our lives from destruction. நம்மளோட வாழ்க்கைய மட்டும் காப்பாத்தல, நம்மளோட வாழ்க்கையில invest பண்ணியிருக்கிறேன்னு சொல்ற. He has invested into our life. என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுக்கு தாளந்துகளை கொடுத்துருக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சபையை கொடுத்துருக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுக்கோட குடும்பம் கொடுத்துருக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாமே வாட் எவர் வி ஹாவ் ஹியர் டுடே இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் தட் காட் ஹஸ் டன் இன் அவர் லைஃப்ஸ். அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு எப்படி த்ரீ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் நம்ம பார்க்குறோம், ஹவு தே ரெஸ்பாண்ட் டு தட். And then we also see in this parable how God evaluates them, how God judges them. And avangaloda end eppadi irukonto nammalku theriya varudhu. Now first and foremost, we need to understand this concept that we belong to the kingdom of heaven. We belong to a citizenship of heaven. Now Jesus is going to come as a king of an everlasting kingdom. We call it the millennial reign. Everlasting kingdom. And the rajya முடியவே கிடையாது. அந்த ராஜ்யத்தோட ராஜாவா வரப்போறாரு. அந்த ராஜ்யத்துல யார் இருக்க போறா, நீங்களும் நானும் இருக்க போறோம் ஒரு நம்பிக்கை. The saints are going to be there. He is coming to say, take his saints to be with him in this new kingdom. So உங்களோட பர்பஸ் புரியுதுங்களா? Now you are here with a purpose. This is preliminary phase. இது recruitment phase அப்படினு சொல்லலாம். God is giving us time to prepare us to be with him in the millennial reign. இப்போ இந்த டைம் வந்து preparation time. எதுக்காக? அந்த 1000 வருஷத்து ரூலிங் பண்றதுக்கு ஒரு preparation time. அந்த ராஜ்யத்துல யாரெல்லாம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரோ அவங்கள இங்க இருந்து prepare பண்ணி எடுத்துட்டு போக போறாரு.
அதுக்காக தான் வந்து நம்மளை காப்பாத்தினாரு, நம்மளுக்காக உயிரை கொடுத்தாரு, நம்மளுக்காக நம்ம லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரு, நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. Now let's not forget this. This whole world belongs to him. அவரு தான் சிருஷ்டித்த இந்த ராஜ்யம், இந்த உலகம், நம்ம all and everything that's in this earth was created by him and for him, whether we like it or not. நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, and நம்ம வந்து we belong to the Lord. He owns us. He owns us. நம்ம அவருக்கு சொந்தம். நீங்க அவரை தனிப்பட்ட விதத்துல ஏத்துக்கிட்டீங்களோ இல்லையோ, நம்ம அவருக்கு சொந்தம் தான். இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அவருக்கு சொந்தம், ஏன்னா அவர் தான் சிருஷ்டித்தார் எல்லாத்தையும். சோ அவருக்கு அந்த ரைட்ஸ் உண்டு. இந்த உலகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த 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 ஸ்கொயர் ஃபீட் ஏரியால நான் என்னன்னா நான் பண்ண போறேன், இதுல இருந்து எனக்கு என்ன மாதிரி பலன் வரணும், இவங்கள நான் எப்படி நான் அவங்கள ரிவார்ட் பண்ணணும், எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. He has every right. And he's coming to take his saints to be with him. Yedukaya? To sit and reign with him. We're going to co-rule with him in that millennial reign. So, ungalku puriyuda inge irukkuradhu vandu it's a short term period da. இது பெரிய படமே, இது ட்ரெய்லர் மாதிரி. பெரிய படமே ஆண்டவர் வந்துட்ட பிறகுதான் இருக்குது. நிச்சயமான படமே, நம்ம நிச்சயமான வாழ்க்கையவே we are going to start only after the Lord comes as a king of kings and we are going to reign with him. This is just a trailer. We belong to the kingdom of God. If you turn with me to Daniel chapter 7, Daniel chapter 7 நீங்க அங்க பாப்பீங்க, from 13th verse onwards, 13, 14 verses எல்லாம் படிச்சீங்கன்னா, you can see there, behold, one like the Son of Man who's coming in the clouds of heaven. He came to the Ancient of Days and they brought him near before him. 14th verse பாருங்களேன். Then to him was given dominion and glory and a kingdom that all peoples, nations and languages should serve him. எல்லா மக்களும், எல்லா மக்களும், எவ்ரி நீ வில் பவ், எவ்ரி டங் வில் கன்ஃபெஸ் தட் ஹி இஸ் லார்ட். அந்த டொமினியன், அந்த கிங்டம் இஸ் கம்மிங் இன் ஆல் நேஷன்ஸ், ஆல் நேஷன்ஸ், ஆல் லாங்குவேஜஸ், எல்லா டினாமினேஷன்ஸ், எவ்ரிபடி இஸ் கோயிங் டு பவ் டவுன் அண்ட் தே ஆர் கோயிங் டு சர்வ் தி கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் தி லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். ஹிஸ் டொமினியன் இஸ் அன் எவர்லாஸ்டிங் டொமினியன், அதுக்கு முடிவே கிடையாது. விச் ஷல் நாட் பாஸ் அவே. And his kingdom shall not be destroyed. And the 16th vasana matta tamil la vasikireengla? If anyone can read the 14th verse in tamil please. Inga screen la irukku. Sagala janangalum jaadiyarum baashaikaarum avareye sevikkumbadi avarku kartathuvum mahimaiyum raajareegamum kodukapattathu. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். ஆமென். இப்போ நம்புறீங்களா? We are working for a kingdom that is coming. நம்ம ஒரு ராஜ்யத்துக்காக வேலை செய்ய போகிறோம். And we are preparing ourselves to be part of that kingdom. அந்த kingdom, அந்த ராஜ்யத்துல நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நம்மளை prepare பண்ணிக்கணும். Now this is coming in a time, I'll give you a small history or a history kudukuren, when Jesus is telling the story enna mari irundhuchu andha edam appo appdinte appo vandu Roman empire adila da Israel was being ruled over, authority was given to the Roman empire, avanga da nariya cities and countries avanga jeichu, it was all coming under the Roman empire's rule, ana oru edathukku they kept a subordinate king to rule over that place. அந்த நேரத்துல இப்போ இஸ்ரேலுக்குன்ட்டு பார்க்கும் போது ஹெரட் வாஸ் த கிங் தட் டைம். ஹி கால்ட் ஹிம்செல்ஃப் ஹெரட் தி கிரேட். அவரே அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்துட்டாரு. ஹெரட் இறந்துட்ட பிறகு மூணு பிள்ளைங்க அவருக்கு இருந்தாரு, மூணு சன்ஸ், த்ரீ சன்ஸ் ஹி ஹேட், அண்ட் ஹி டிவைடட் த கிங்டம் டு ஆல் த்ரீ ஆஃப் தம். அண்ட் அந்த த சன் தட் காட் ஜுடியா, தட் இஸ் ஜெரிகோ அண்ட் ஜெருசலம், வாஸ் அ வெரி விக்கெட் சன். ரொம்ப நல்ல மனுஷன் கிடையாது அவர். Archelaus-னு அவரோட பேரு. ஸோ ஹி வாஸ் ஹி ஷோட் இஸ் பவர் பை கோயிங் அண்ட் கில்லிங் ஒரு 3000 ஜூஸை போய் ஃபர்ஸ்ட் சாவடிச்சிட்டார். எதுக்காக? மக்களுக்கு பயம் உண்டாக்கணும், அவங்க மனசுக்குள்ள பயம் உண்டாக்கணும், நான் என்ன மாதிரி ஒரு ராஜான்ட்டு நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு நிறைய கெட்ட காரியெல்லாம் பண்ணி இஸ்ரேல் ஜனங்க வந்து அவங்களுக்கு தே டோன்ட் வாண்ட் திஸ் கிங், தே டோன்ட் வாண்ட் டு பி அண்டர் திஸ் கிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பட் ஆனால் என்ன பண்ணார் இவரு,
ரோம்க்கு போயிட்டு நான் என்னோட பதவி அஸ்கிங் எனக்கு வேணும் அப்படின்னு போய் அந்த ரூலர்ஷிப்பை வாங்கிட்டு வரணும்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள இங்க சில பேர் வந்து நேரா சீசர் கிட்டயே போயிட்டு தயவுசெய்து இவரை ராஜா ஆக்கிடாதீங்க எங்க தேசத்துக்கு அப்படின்னு போய் சொல்றாங்க. ஆனாலும் சீசருக்கு ஒன்னும் பண்ண முடியல. அவர் என்ன சொல்றாரு, அகேலியஸ் நீ யூ கெட் த ஃபேவர் ஆஃப் த பீப்புள், நீ பீப்புளோட மைண்டை நீ வின் பண்ணிட்டனா நான் உனக்கு அந்த பதவி கொடுத்துடுறேன் ராஜாவா அப்படின்ட்டு. ஆனா அகேலியஸ் கேட்டாரா, இல்ல கேட்கல. அவர் வந்து ஹி ஃபோர்ஸ்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹி பிகேம் த கிங் தேர். நவ இன் த டைம்ல தான் ஜீசஸ் இஸ் கமிங் தேர் அண்ட் ஹி இஸ் டாக்கிங். And the disciples are wondering, ipodu when Jesus is saying kingdom of heaven inga varuduna, is Jesus going to be the king now? Will all these people go off? Andha mari oru doubt. But the Lord, and the time la when Jesus speaks in parables also, avaru vandu avangalukku purira mari dhaan pesnaru. So avangalukku andha political situation andha time la ipdi irundanaala, they are able to relate to this story even better. That a noble man had come there, wicked king illa, idana oru noble man. அவர் வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, திஸ் ஆர் மை பீப்புள், இது என்னோட சிட்டிசன்ஸ், என்னோட மக்கள், இவங்களுக்காக நானு இந்த தாளந்துங்களை இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் காசு கொடுத்துட்டு போறேன், நான் வருவேன் திரும்பி, ஆனா ராஜாவா வருவேன் நான் திரும்பி அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பட்டத்தை எடுத்துட்டு நான் வரப்போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. So and before this, what has happened is the disciples kitta andavar solraru, I have come to seek and save the lost. Abdeinte na edukaga ipo vandirukren solraru, I have come to seek and save the lost. And now the disciples enna nanichittanga, the kingdom of heaven has already come now. Avanga maranditaanga, prophecies are told that he is going to die, he is going to be crucified, he will rise again, adalla marandachu ana and rajyam vandrum abdeinte nanichittu ipove vandiruchu nanichittanga. But the Lord was telling that this visit of his was only to seek and save the lost, but he is going back and he is going to come again as the King of Kings and the Lord of Lords. Ippo and the setup ungalku nalla puriyum nenikiren, and this is the setup God has given us. Ippo avaru poi irukkaru thirupi andre rendada tharava varumbodhu eppadiya varaporaaru, ராஜாதி ராஜனா வரப்போறாரு, என்னத்தை எடுத்துட்டு வரப்போறாரு, ஒரு ராஜ்யத்தை எடுத்துட்டு வரப்போறாரு. நீங்க அடுத்த வசனம் ஒண்ணு பாருங்களேன், டேனியல் சாப்டர் 7லயே நீங்க அந்த 18th வேர்ஸ், 22nd வேர்ஸ் அண்ட் 27th வேர்ஸ் நான் இங்க போட்டிருக்கிறேன், தமிழ்லயும் இங்க போட்டிருக்கிறேன் நானு, யூ கேன் ஹாவ் அ லுக் இட் இட். நவ் அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா, இட் சேஸ் தி சேன்ஸ் ஆஃப் தி மோஸ்ட் ஹை ஷால் ரிசீவ் தி கிங்டம் அண்ட் பொசஸ் தி கிங்டம். நம்ம என்ன பண்ணுவோமா, we can receive the kingdom and we will possess the kingdom. That means we are going to be in his kingdom. Namma avaroda rajyathile irukka porom. Ancient of days has come, judgment was made. Inna judgment was made, it was made in favor of the saints of the most high, and the time came for the saints to possess. So there is a time that is coming, my dear friends. There is a time that is coming, or a time varapodu, when the saints, namma ellarum, we are going to possess that kingdom that is be for everlasting to everlasting. That is happening. And the 27th verse la neenga paathina, the kingdom and dominion and the greatness of the kingdoms under the whole heaven shall be given to the people, to the saints of the most high. யாருக்கு கொடுக்கப்பட போதா, நம்மளுக்கு கொடுக்கப்பட போதா, என்ன கொடுக்கப்பட போது, இந்த ராஜ்யம். We are going to co-rule with the King of Kings and the Lord of Lords. What an awesome thing. Can you get the whole picture? Can you get the picture of what God is trying to tell us? நீங்க Ephesians chapter 2, 4 to 7 ல நீங்க பாத்தீங்கன்னா, you can see there that God, who is rich in mercy, made us alive together with Christ. Yeah? நம்ம ரட்சிக்கப்படும் போது, he is making us alive with Christ. By grace we are saved, and he raised us up together. எப்படியா, he raised us up together to sit in the heavenly places. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உட்கார்றதுக்கு நம்மளுக்கு அந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். எதனால, அவரோட எக்ஸீடிங் கிரேஸ், அவரோட எக்ஸீடிங் கைண்ட்னஸ்னால. Can read the verse there. This is what the Lord Jesus wants to do with us. அப்போ நம்மளோட நோக்கம் என்ன இந்த உலகத்துல, there is a purpose for us. We are the citizens,
of the kingdom of God here on earth. என்னோட purpose statement நான் இங்க simplify பண்ணி இப்படி போட்டிருக்கேன். நம்மளோட நோக்கம் என்ன இந்த உலகத்துல? We are here only for a particular time. எதுக்காக? We are preparing ourselves to be in the citizenship of the kingdom of God. அங்க ராஜ்யத்தை ஆள போகிறோம். அங்க என்ன ஆக போகுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவா இருப்பார். So what is our purpose here on earth? We are citizens of the kingdom of God here on earth, redeemed and reconciled back to God through the death, burial and resurrection of Jesus, fulfilling his work with the capital that he has entrusted us with in the enablement of the Holy Spirit. இப்போ உங்களோட நோக்கம் புரியுதா? Yes, citizenship. We have the citizenship for the kingdom of God. Indian citizenship இருக்கலாம், US citizenship இருக்கலாம், ஆனா kingdom of God ஓட citizenship மாதிரி ஒண்ணுமே வராது. We have the citizenship of the kingdom of God here on earth. And we are redeemed. நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். We are connected back to God. God has restored us and he made us connect with him. எதனால? Through his precious son Jesus. உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்த இயேசுனால் நம்ம வந்து we are connected. We are redeemed. எதுக்காக? To fulfill his work. இத நீங்க மார்க் பண்ணிக்கணும். எதுக்காக நம்மளை மீட்கப்பட்டார்? To fulfill his work. அவரோட வேலையை நம்ம செய்யறதுக்காக ஆண்டவர் நம்மளை மீட்டினார். He has entrusted a capital to us. நமக்குள்ள என்ன கொடுத்திருக்கிறாரு? ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அவரோட வாழ்க்கை நாள் மட்டும் கிடையாது. He has invested much more than that. இந்த ஜீவனை கொடுத்ததே ஆண்டவரோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்மளுக்கு இந்த தருணத்தை கொடுத்ததே ஆண்டவரோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எக்ஸ்கியூஸ் மீ. அண்ட் வித் தி பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் வி கேன் லிவ் அ லைஃப் ஃபார் ஹிம். சோ வி சீ த்ரீ கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இந்த பாரபிள்ல. நம்ம என்ன பார்க்கறோம்? பீப்புள் ஹூ டிட் வாட் தே வர் சப்போஸ் டு டு. என்ன என்ன வர்க்? ஆண்டவர் கொடுத்திருக்க வேலைய செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? ஃபெய்த்ஃபுல்லா செஞ்சாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யல. தேர்ட் குரூப் ஆஃப் பீப்புள் அவருக்கு விரோதமா இருந்தாங்க. இப்போ நான் கோயிங் டு எக்ஸ்பிளைன் எ லிட்டில் மோர் அபவுட் ஈச் ஆஃப் தீஸ் பீப்புள். இந்த ஃபெய்த்ஃபுல் பீப்புள் யாரு? வாட் டிட் தே டு? தி வேர்ட் ஆஃப் காட் தே சேஸ் அவங்க Lord, அவங்க அந்த திருப்பி கொடுக்கும் போது the noble man திருப்பி வந்து கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க? Lord, thy pound had gained 10 pounds. அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்முடைய அவங்க போய் நம்ம பெருமையாலாம் ஒண்ணும் சொல்லல. நீங்க பாருங்க ஆண்டவரே, நான் என்ன மாதிரி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன் பாருங்க அப்படி சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க? Lord, your money, your pound, நீங்க கொடுத்தது ஆண்டவரே. First thing, they acknowledged that the capital investment or talent or time or life or anything they have avanga kitta enna irukko adu ella andavar kitta nu vandadendu avanga unarndanga. They knew what they had is not their own. Ippo irukkira jeevan nammude is not our own. Are we able to recognize that? In the time is that we have is not for us. It is for that kingdom of God that is coming. The Lord is doing a recruitment job here. அவர் பார்க்கறாரு யாரு உண்மையோ உத்துமையுள்ள ஊழியக்காரர்களா இருக்கிறாங்கன்ட்டு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டவரே, தாழ்மையோட ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த ஜீவனை நான் உமக்கே கொடுக்குற ஆண்டவரே, மல்டிப்ளை பண்ணி நான் கொடுக்குற ஆண்டவரே, நம்ம சொல்ல முடியுமா? Can we say that, Lord, this life that you gave me, Lord, on earth, இந்த டைம் எனக்கு கொடுத்தது, I just multiplied it for your glory, Lord. அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? The servant honored his master. அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணா? He honored him. He respected him. He trusted the Lord. He understood that the Lord, அந்த காசு வந்து ஆண்டவரோட காசுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு, he knows he's going to come back. அவர் அதை மல்டிப்ளை பண்ணி கமிட்மெண்டோட அவர் வேலை செஞ்சார். And his reward, என்ன reward கிடைச்சது? கம்பா, நீ வா, உனக்கு நான் இன்னும் 10 சிட்டிஸ் கொடுக்குறேன், நீ அதை ரூல் பண்ணு. கிங்டம் ஆஃப் ஹெவன் வரும்போது ஆண்டவர் நமக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்க போறாரு நமக்கு தெரியல. ஆனா வரும்போது, இஃப் யூ வாண்ட் டு பி எ கோ ரூலர் வித் காட், நம்ம இந்த மாதிரி வேலை செய்யணும்.
If you want to rule with him, see the reward he's giving. இந்த கால இந்த 10 பவுன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு காலந்து கொடுத்தது வந்து ஒரு 3 மாசம் சம்பளம் மாதிரி அதை எடுத்து 10 மடங்கா மல்டிப்ளை பண்ணது ஒரு சின்ன காரியமா இருக்கலாம் எர்த்ல ஆனா அந்த ரிவார்டு பாருங்க என்ன பெரிய ரிவார்டு ஆண்டவர் கொடுக்குறாரு ஆ இது ஃபுல்லா நீயே கவனிச்சுக்கோ 10 சிட்டிஸ் நான் உனக்கு கொடுக்குறேன் நீ இதெல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ ஏன் தெரியுமா நீ சின்ன காரியத்துல உண்மையா இருந்த சின்ன காரியத்துல உண்மையா இருந்த தாழ்மையா இருந்த The Lord says, I will make you ruler over 10 cities. அப்போ என்ன சொல்றாரு? நமக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தேவை. என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் தேவை? என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் முன்னேறி போக போறேன். I need to have a mind of a profit maker. லாபம் உண்டாக்கணும் நான். ஏன்? பிசினஸ்மேன் அவர் வருவாரு. என்ன ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் கேட்பாரு. நான் 10 மடங்கு ஆக்கி காமிக்கணும். 20 மடங்கு ஆக்கி காமிக்கணும். எவ்வளவு நான் ஆக்கி காமிக்கறனோ that is my mindset that is my winning area enna mari attitude irukano focus on long term goal chinna karyathala inge irukra nama ulagathil irukra kashtatha nama paathute irundana periya picture ah nama maranduruvom what is the big picture kingdom of heaven is coming the lord is going to come as a king of kings and we are going to rule with him that is a big picture that is your long term goal short term goal vandu idu இன்னைக்கு நான் இந்தந்த காரியம் பண்ணணும் ஆண்டவரே இந்தந்த ஐட்டம்ஸ்ல நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே நம்ம எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் ஆண்டவரே ப்ரொமோஷன் கிடைக்கணும் ஆண்டவரே எனக்கு பிசினஸ் கிடைக்கணும் ஆண்டவரே இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இங்கத்துக்கு அதெல்லாம் எப்படி ஆண்டவருக்காக யூஸ் பண்ண முடியும் யூ டூ எவ்ரி திங் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட்னு சொல்றாரு அது பண்ணும் போது லாங் டேர்ம் கோல மறந்துடாதீங்க இன்னைக்கு என்ன கஷ்டத்துல இருக்கிறீங்க நீங்க திங்க் அண்ட் சி உங்களுக்கு என்ன கிராஸ் இருக்கு தட் யூ ஆர் கேரிங் அண்ட் கோயிங் every day that is short term for a long term goal the next point is you will resist temptation you will resist temptation enna or winner's mindset eppadi irukuma you will resist the temptation enna prachana vandhalum na vidamaten pisase unukku en mela adhigaram kadaiyadu I will not fall into temptation I will rise up now or overcome nee enakku kudukra temptation alla na ulindira maten because I have a long term goal focus is on the long term goal na jeikanum jeikanum na satana jeipa ena I have a lord who has overcome satan I will not put blame on others summa chinna pilladanama ivanala da enakku ennala panna mudilla andavare ivan da ena paavathukku anchu uttan enoda situation ivlo mosama irukku enoda amma appa ipdi irukranga enoda husband wife ipdi irukranga adanal da ennala sey mudilla onnum ipdintha la solla mattanga A winner mindset will say no matter what happens I will take the cross and go ella naalum enoda cross ah na eduthittu aandavarkaga na irupen aandavarkaga parisuthamana vaalkiya vaaluven appdin solra mindset it will explore options and approaches enna vidathila na seiyalam business appdin paapanga enna na vidathila I can be useful to god appdinu nama paakanum nammalukku nammukku or talent irukku enna pannu athana 24 hours irukku oru naalla இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆண்டவர் கேட்கலாம்ல இத்தனை வருஷம் இருந்தீங்களேமா 24 ஹவர்ஸ் நான் உனக்கு கொடுத்திருந்தேனமா என்னமா பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம பபாபன் முழிக்க கூடாது வில் ஹேவ் டு சே லார்ட் ஐ சோஸ் திஸ் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு என்னோட டேலண்ட்டுக்கு இது கரெக்டா இருக்கு அந்த அப்ரோச்ல நான் இப்படி பண்ணனா அது கரெக்டா ஐ கேன் மல்டிப்ளை மை டேலண்ட்ஸ் தேர் இங்க என்னோட டேலண்ட்ல நான் யூஸ் பண்ணலாம் அங்க நான் பண்ணலாம் இங்க நான் பண்ணலாம் அப்படின்னு யோசித்துட்டே இருப்போம் மல்டிப்ளைங் our talents because we have to be profit makers and we know the value of what God did for us we shall people who know the value of Christ's love his blood and his saving power purinjittu irukravanga and we will go and reach out to the people who don't know and tell them about this product that we have what is the product we have Jesus Christ is the product that we have he is the one who died for us saved us redeemed us so that there we can live with him forever idu secret ah vechittirukka mudiyadhu ethana per idu theriyama irukranga avangalukku kitta na poi sollano nu dhairyama poi solluvom and we will learn engiyaach thappa pannitona we will learn from that situation adha veru winning mindset profit makers will learn from the mistakes they have made they will not repeat the same mistake again yen theriyuma profit vandu loss aayidum If they don't learn from the mistakes, they will lose.
they will not make profit. நம்ம கான்ஸ்டன்ட்லி நம்ம எஃபர்ட் எல்லா நாளும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே உதவி செய்யுங்க, ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் மீ லார்ட், சொல்லி 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 ப்ராஃபிட் மேக்கர்ஸாக மாறணும். அண்ட் அ வின்னர்ஸ் ஆட்டிடியூட் இஸ் அன் ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், என்தூசியாஸ்டிக். சோர்ந்து போக மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. சோர்ந்து போனாலும் ஏஞ்சி நான் ஓட்டத்தை ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி ஐ வில் சர்வ் த லார்ட் நோ மேட்டர் வாட் அப்படின்னு சொல்ற மைண்ட் செட். தே நெவர் குவிட், தே ஆர் ஓவர் கமர்ஸ். ஒரு தாளந்து ரெண்டு ஆக்கும் போது என்ன கஷ்டப்பட்டிருப்பான்னு யோசித்து பார்த்தீங்களா? He had people and he might be having so many challenges around him. நீங்க அந்த ஒரு தாளந்து ரெண்டு ஆக்கும் போது ஆண்டவர் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அந்த ரெண்டு தாளந்து மூணு ஆக்கும் போது ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளோ எதிரிகள் வந்தாங்க உங்களுக்கு, எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு உங்களுக்கு, ஆனாலும் நீங்க அந்த மூணு நாலு ஆக்குனீங்க, வைராக்கியமா போனீங்க. அந்த நாளை வந்து நான் அஞ்சு ஆக்குவேன், சிக்னஸ் வந்துச்சு சோதனைகள் வந்துச்சு ஆனாலும் அந்த அஞ்சு தாளந்துல ஆறாக்குனீங்க. வீட்டுல பிரச்சனை வந்துச்சு, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்ல, வைஃப் சப்போர்ட் இல்ல, பிள்ளைங்க எதிர்த்து இருந்தாங்க, மாமியார் மாமனார் பிரச்சனை இருந்துச்சு, ஆபீஸ்ல பிரச்சனை இருந்துச்சு ஆனாலும் வேலை இல்லாம போச்சு ஆனாலும் அந்த ஆறு தாளந்து ஏழு ஆக்குனீங்க. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அந்த ஏழு தாளந்த எட்டாக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப சிக்காக நீங்க போயிடுமோ ஆண்டவரே நான் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறேனே அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுக்கு பலன் வந்து ஆண்டவரே நான் உங்களுக்காக செய்வேன், அந்த கிராஸ நான் தூக்கிட்டு நான் போவேன் ஆண்டவரே, ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்காம நீங்க அந்த எட்டு தாளந்த ஒன்பதாக்குனீங்க. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அந்த ஒன்பது தாளந்த பத்தாக்கும் போது ஆண்டவர் ராஜாவா வந்தார். வந்து உங்களை பார்த்து என்ன சொன்னாரு? குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். நான் பார்த்தேம்மா நீங்க செய்ததை நான் பார்த்தேன். கம், நீங்க சின்ன காரியத்துல ஃபெய்த்ஃபுல்லா இருந்தனால உங்களுக்கு நான் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்க போறேன். என்னோட ராஜ்யத்துல நீங்க வந்து 10 சிட்டிஸ் யூ ஹேவ் டு ரூல் வித் மீ. கம், யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப், யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஆமென். The next set of people are the false people. இவங்க யார் இது? எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, தெரியாம எல்லாம் கிடையாது, ஆண்டவரே தெரிஞ்சிருக்கிறவங்க. ஆனா என்ன சொன்னாரு? எக்ஸ்கியூஸ் என்ன கொடுத்தாங்க? ஆண்டவரே நீங்க கொடுத்த காசை நான் அப்படியே நான் கர்ச்சீஃப்ல மடிச்சு வச்சுட்டு உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அதை யூஸே பண்ணல, ஏன் எனக்கு பயமா இருந்துச்சு, நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நீங்க ரொம்ப கொடூரமானவங்க, தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்றோமா அப்படின்ட்டு கேக்குறார் ஆண்டவர். யூஸே பண்ணாதவங்க, டைமை யூஸ் பண்ணல ஆண்டவருக்காக, ஞானத்தை யூஸ் பண்ணல ஆண்டவருக்காக, தாளந்தங்களை யூஸ் பண்ணல ஆண்டவருக்காக, ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு இது இது பண்ணா எனக்கு போதும் அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்கிறவங்க. சரி ஞாயிற்றுக்கிழமை போவோம், 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா எத்தனை வருஷம் இருந்தாலும் ஊழியத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் போதும் என்னோட வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றவங்க. அந்த தாளந்த மல்டிப்ளையே பண்ணல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அதை எடுத்துட்டு நீ எனக்கு தேவையே இல்லை, நீ லாக்கி இல்லை, என்னோட ராஜ்யத்துல நீ இருக்கணும்னா நீ சர்வசாதாரணமா இருந்தீங்கன்னா உனக்கு அங்க வந்து உனக்கு வேலையே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல நீ இங்க வேலை செஞ்சீன்னா அங்க நீ எப்படி வேலை செய்வ? எனக்காக எனக்கு வேலை செய்யறவங்க தான் வேணும், எனக்கு சம்பாதிக்கிறவங்க தான் வேணும், எனக்கு ப்ராஃபிட் மேக்கர்ஸ் வேணும். கரெக்டான ஆட்டிடியூட்ல எனக்கு மரியாதை கொடுத்து நான் செய்ததை நான் யோசித்து அது அது அதோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு செய்யறவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த சர்வன்ட் என்ன சொல்றாரு? நான் பயந்தேன், உங்களை பார்த்து நான் பயந்துட்டேன், நீங்க திட்டுறீங்கன்னு நினைச்சிட்டு நான் ஒண்ணுமே செய்யல, அதை வச்சு அப்படியே வச்சுட்டேன். அவர் என்ன சொல்ற அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன் அதர் வேர்ட்ஸ், நீங்க ஒரு தீஃப், நீங்க ஒரு லயர் ஆண்டவரே. I don't honor you. I'm not respecting you because no, what you gave, I'm just going to give it back to you because I don't have anything to do with you. And the connection ஏ கிடையாது. ஆண்டவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. When that happens, you will not want to do anything for the Lord. You will do only for yourself. உங்களுக்கு மட்டும்தான் நீங்க பார்த்துப்பீங்க தவிர ஆண்டவருக்காக நான் செய்யணும்ட்டு அந்த யோசனையே வராது. Because there is no real relationship with the Lord. Careless-ஆ இருப்போம், thoughtless-ஆ இருப்போம், useless-ஆ இருப்போம், யூஸ்லெஸ்ஸா இருக்கும்.
எதுக்காக யூஸ்லெஸ் நாட் இன் தி எர்த் நீங்க எர்த்ல பட்டம் பதவி எல்லாம் வாங்கியிருக்கலாம் ஆனா ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு யூ ஆர் யூஸ்லெஸ் யூ ஆர் நாட் நீடட் ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவருக்கு உங்களை தேவையே கிடையாது அந்த மாதிரி ஆயிடும் He was rejected. He was thrown out of the kingdom of God because he was of no use. ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த தாளந்த எடுத்துட்டு பத்து தாளந்து இருக்கிற மல்டிப்ளை பண்ணாலும் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு அப்ப நீங்க பாருங்க அங்க 25வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்களாம் அவனுக்கு ஏற்கனவே 10 தாளந்து இருக்கே ஏன் அவருக்கு போய் கொடுக்குறீங்க இது எங்கேயாச்சும் உங்களுக்கு ஞாபகம் வருதா இந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்கிறோமா நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறவங்களுக்கு திருப்பி திருப்பி அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா ஒரு நல்லது நம்ம கொடுக்கும் போது இருக்குதுல்ல ஏன் திருப்பி திருப்பி அவங்களுக்கே பண்றீங்க அப்படின்ட்டு நம்ம கேட்கறது உண்டு இல்லையா பட் காட் நோஸ் த ஒர்க் தட் த பர்சன் ஹஸ் புட் இன் டு மேக் ஒன் டேலண்ட் 10 டேலண்ட்ஸ் அவர் போட்ட எஃபர்ட் ஆண்டவருக்கு தெரியும் ஒரு டாலண்ட் எப்படி பத்தாக்குனாங்கன்னு And the Lord will reward. Inna mari reward kudukkarar paarungalen. It is disproportionate reward. Proportionate ave kadaiyadu. Nee idiyum vechikoppa. Ena nee andha maari enakku uliya senjirken. Adanalae nee idiyum nee vechikko. Ena na unna dhaan namba mudiyum enakku. The word of God says that everyone which hath shall be given. And from him that hath not, anga na eduthu adhuvulukku This is the mathematics of the Lord. இப்படிதான் ஆண்டவர் கணக்கு போடுவார் என்ன மாதிரி கணக்கு போடுவார் If you have more, he will give you more. If you don't have any, he won't give you any. உங்களுக்கு ஒண்ணு இல்லனா உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டார் If you can multiply, you can be magnified. நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களை நல்லா உயர்த்துவார் If you are faithful in small things, he will make you ruler over many things. சின்ன காரியத்துல இந்த உலகத்துல சின்ன சின்ன காரியம் ஒன்னு ஒன்னுத்துலயும் உண்மையா இருக்கும் போது உங்களுக்கு பலன் ரொம்பவும் மகிமையா இருக்கும் He says he will reward you richly. The third group of people we see are the foes, the enemies. அவருக்கு விரோதமா இருந்தவங்க அங்க பாத்தீங்கன்னா the citizens hated him. எல்லாருமே அவரோட மக்கள் தான் When the Lord comes back, no one can say, I don't belong to this kingdom and சொல்ல முடியாது because the Lord created everyone. Everybody are his citizens everybody are his people ana idhila oru sillar enna solranga inda rajya enakku vendam inda raja enakku vendam appdin solranga I don't want him to rule over us appdinte neenga indha ulagathula neenga paathinga andha mari ethana per irukanga who don't want to come under the leadership of the lord of lords and the king of kings they don't want to indha ulagathile na irundittu porane ipdi irundittu poirrane avalku periya picture theriyala the big picture is the kingdom of god is coming அந்த பிக்சர் அவங்களுக்கு தெரியல that they're going to rule with him reign with him அவங்க என்ன ஆயிட்டாங்க ஆண்டவரோட எனிமீஸ் ஆயிட்டாங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு முன்னாடி கூட்டிட்டு வாங்க என் கண்ணு முன்னாடியே அவங்களை சாவடிச்சிருங்க destroy them in front of me right before me that is what the word of god says this is the example jesus is giving us வேற யாரும் கொடுக்கல இயேசு சாமி ராஜாதி ராஜனா வரப்போறாருல அவரு இந்த மெசேஜ் கொடுக்கிறார் He is telling this is how the world is going to be treated. This is how we are going to be treated. இப்போ நம்ம இந்த மூணு கேட்டகரியில நம்ம என்ன கேட்டகரியில இருக்கிறோம்ன்ட்டு உங்களுக்கு நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் Which category do we belong to? ஏன்னா non-profit makers ஆ இருந்தோம்னா It is a very bad situation for us. God has given us this earth and life and he's redeemed us. நம்மள ரச்சித்து இருக்கிறார் நான் இந்த உலகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் எல்லாத்துலயும் நீ என்ன வேணாலும் நீ பண்ணுப்பா நான் நிறைய உனக்கு தாழ்ந்த கொடுத்துருக்கேன் நிறைய நேரத்தை கொடுத்துருக்கேன் உனக்கு ஜீவனையும் கொடுத்துருக்கிறேனே இது எல்லாத்தையும் நீ வச்சு நீ ஏதாவது பண்ணுப்பா எனக்காக பண்ணு ஏன் என்னோட மகிமைக்காக பண்ணு இஃப் யூ சீ லூக் சாப்டர் 13:6-7 அங்க தேர் இஸ் அ ஃபிக் ட்ரீ தட் வாஸ் பிளான்டட் இன் அ வின்யார்ட் அந்த ஃபிக் ட்ரீக்கு 3 வருஷமா அந்த கீப்பர் வந்து பார்த்துட்டே இருக்கிறாராம் எனக்கு இது பலன் கொடுக்குமா கொடுக்குமான்னு 3வது வருஷம் பார்த்துட்டு இது எனக்கு பலன் கொடுக்குற மாதிரி இல்லை இதை வெட்டி போடுங்க அண்ட் ப்ளீஸ் நோட் தட் வேர்ட் தேர் 7th verse Why does it use up the ground? Why does it use up the ground? இந்த நிலத்தை ஏன் அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துட்டு பலன் கொடுக்குற செடியா நம்ம அங்க அந்த இடத்துல வைக்கலாம்
which means namma ipo we are using this earth in the square feet area namo use pannit irukrom in the square feet area la namo profit pannala na andavar enna solvaru na edhukku inda land avulku kudukkanum priya ku edhukku inda nalam avan yen ivlo edatha occupy pannittu onnume pannam irukra avala thooki podu வேற யாராச்சும் நல்ல ப்ராஃபிட் மேக்கர்ஸா கொண்டு வந்து அந்த இடத்த அவளுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் லெட் தட் பர்சன் மல்டிப்ளை அப்படிதான் ஆண்டவர் செய்வேன்னு சொல்றாரு திஸ் இஸ் த ஜட்மெண்ட் தட் தி லார்ட் இஸ் கோயிங் டு கிவ் அஸ் இஃப் வி டு நாட் பிகம் ப்ராஃபிட் மேக்கர்ஸ் மேத்யூ 25:30 நீங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் தி அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட் இன்டு அட்டர் டார்க்னஸ் அவங்கள தூக்கி போடுங்க எதுல நரகத்துக்கு தூக்கி போடுங்க யாரு லாபமே கொண்டு வராதவங்களை People who cannot be useful. People who have taken me for granted. Avanga inga kuduthirukra the square feet area va summa waste pannitirukranga pa. Kuduthirukka church summa waste pandranga. Kuduthirukka tharanatha summa waste pannitirukanga. Kuduthirukka time summa waste pannitirukranga. Ivulku thevai illa. Adha eduthu olunga use pandravanga kitta na kuduthira poren. They are useless for me. Ivungala la thooki podunga. Matthew 7:19 every tree that does not bear fruit is cut down this will be the end for those who are not profit makers if you look at turn to Matthew chapter 13 10 to 16 neenga pathingana 12th vasanathula solla pattirukku whoever has to him more will be given and he will have abundance evlo irukuma nariya kudupara andra yaarkalla illayo இன்ன இருக்கோ அதை எடுத்துட்டு இவங்க கிட்ட கொடுத்துருவார் This is the thought process of the businessman. This is the thought process of our king. This, we have to get in alignment to his thought process. நம்ம அவரோட தாட்டுக்கு நம்ம அலைன் ஆகணும் அவரோட பிளானுக்கு நம்ம அலைன் ஆகணும் இல்லைன்னா நம்மளையும் தூக்கி போட்டுருவார் ஆண்டவர் யூஸ்லெஸ் எனக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தூக்கி போடுவாரு ஏன்னா வசனத்துல கிளியரா சொல்லியிருக்கு நிறைய பேர் கேட்பாங்க If you read verse 14 prophecy Isaiah solli irukkaru nariya per kekpaanga ana puriyiradhukku avangalukku time kedaiyaga eduthukka mudiyadhu nariya per paakranga ana enna pandranga adha vechi onnu pandradilla nariya per aandavara vasanatha kekranga their mind have become dull eyes ellame dull aayiduchu aandavarkaga seiyanonu appadi avanga mind kaadu ellame moodiduchu நீங்க அந்த மாதிரி ஆயிடாதீங்க அப்படின்ட்டு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறார் வாட் இஸ் ஹி சேயிங் இன் 1 கொரிந்தியன்ஸ் 10:1-5 நீங்க படிச்சீங்கன்னா யூ வில் சீ ஆல் தி இஸ்ரேலைட்ஸ் வென் மோசஸ் லெட் தெம் அவுட் ஆஃப் தி லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட் அவங்க எல்லாம் அழுது கேட்டாங்க ஆண்டவரே எங்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரேன்னு அண்ட் தி லார்ட் ஹர்ட் தெம் தே வர் அரவுண்ட் 600,000 மென் அலோன் ஹூ வர் டெலிவர்ட் அப்புறம் விமன் இருக்காங்க லேடி பிள்ளைங்க இருக்காங்க எல்லாரும் இருக்கிறாங்க மென் மட்டும் 600,000 ஆனா எத்தனை பேர் ஆல் ஆஃப் தெம் சோ தட் தி லார்ட் பார்ட் ஆஃப் தி ரெட் சி எல்லாரும் பார்த்தாங்க ஆண்டவரோட வல்லமையை எல்லாரும் பார்த்தாங்க ஆண்டவர் வந்து அந்த ரெட் சிய கலந்ததை பார்த்தாங்க ஒரு ராக்ல இருந்து தண்ணி வர்றத பார்த்தாங்க 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கறத பார்த்தாங்க மோட்சத்துல இருந்து மேல இருந்து மண்ணா வர்றத பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க ஆனா எத்தனை பேர் ப்ராமிஸ் லேண்ட்குள்ள என்ட்ரு ஆனாங்க Only two entered the promised land. நம்ம எல்லாருக்கும் அதே தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஜீவனை கொடுத்திருக்கிறார் டைம் கொடுத்துரு எல்லாருக்கும் சேமா தான் கொடுத்திருக்கிறார் He makes the rain to fall on the good and evil ன்னு சொல்றார் எல்லாருக்கும் சேம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆனா இதுல இருந்து நம்ம 3 கேட்டகரிஸ் நம்ம பாக்குறோம் நம்ம எந்த கேட்டகரியில இருந்து இருக்கிறோம் இஸ்ரேலைட்ஸ்ல இருந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் entered the promised land. Now, இது எதுக்காக ஆண்டவர் சொல்றாரு so that we understand and we correct ourselves. That is why in 1 Corinthians 10, 11 and 12, these were written for our admonition so that upon the ages to come, we will understand what God is doing. ஆண்டவர் என்ன பண்றாரு நம்ம புரியணும். கடைசியா நான் சொல்ல போறது ரெவலேஷன்ஸ்ல ஆண்டவர் சொல்றாரு ரெவலேஷன் சாப்டர் 3, 14 to 22. நீங்க பாத்தீங்கன்னா the church of the Laodiceans-க்கு எழுதுறாரு அப்போ என்ன சொல்றாங்க நீ neither hot nor cold profitே பண்ணல அதே மாதிரி தான் இருந்த ஒண்ணுமே செய்யல அப்ப நான் என்ன பண்ணுவேன் உன்னை துப்பிடுவேன்
என் வாயில இருந்தே துப்பிடுவேன். ஏன் நீ வந்து நினைச்சுக்கிற நீ ரொம்ப பணக்காரன், உன்கிட்ட எல்லாமே இருக்குன்னு நினைச்சுக்கிட்ட, ஆனா என் கண்ணுல நீ எப்படி இருக்கிற? நேக்கடா இருக்கிற, ஏழையா இருக்கிற. யூ ஆர் மிசரபிள், யூ ஆர் ரிச்சர்ட், யூ ஆர் பிளைண்ட். ஏன் இத்தனை காரியம் நான் சொல்லியிருக்கிறேனே, நீ கேட்டியா? கண்ணை திறந்து பாத்தியா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, 10th January 2021 உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். இது நம்ம கேட்கலன்னா வி ஆர் பிளைண்ட், வி ஆர் டெஃப். பிகாஸ் த லார்ட் இஸ் டெல்லிங், பி ரெடி, பி ரெடி, ஐ எம் கம்மிங், ஐ எம் கம்மிங் ஆஸ் அ கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். As many as I love, I rebuke and chasten. 19th vasanathile neenga paathina, it says I love you and avangala nesikkiranaala ungala na correct panuven, ungala ungalku indha vasanam indha time ellathiyum na kudukuren. Namma enna pananum? Be zealous and repent. Be zealous to do the work of God. Andavarkaga na uniy seiyanonte andha vairagyathoda seiyinga. Edukaga andavar vara pora? நம்ம அந்த ராஜ்யத்துக்காக தான் நம்ம இங்க ப்ரிப்பேர் ஆயிக்கிறோம். ஆர் வி ப்ரிப்பேரிங் அவர் செல்ஸ்? காட் இஸ் கம்மிங். இப்ப ரெக்ரூட்மெண்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், வேலைக்கு போயிருக்கிறவங்க அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ல அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். சில பேர் ப்ரிப்பேர் பண்ணாம வருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கதோ இல்லையோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. We have to prepare ourselves knowing that there is a kingdom that is coming. அந்த கிங்டம்குள்ள நானும் நுழையணும். ஆண்டவர் கூட ஐ ஷுட் கோரூல் வித் ஹிம் அப்படின்னு அந்த வாஞ்சையோட நம்ம போகணும். அந்த வாஞ்சையோட நான் செய்யணும் ஆண்டவரே, உமக்காக நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு இங்க இருக்கிறோமா? ஆர் வி அமாங் த ஃபேத்ஃபுல் பீப்புள் ஆர் ஆர் வி அமாங் த பீப்புள் ஹூ ஆர் ஃபால்ஸ்லி ஃபேத்ஃபுல்? வெளிப்பிரகாரமா ஒரு ஷோ போடணும், வெளிப்பிரகாரமா இந்த ஏர்த்ல வி மே பி சக்சஸ்ஃபுல், ஆனா ஆண்டவர் கண் முன்னாடி நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோமா? இஸ்ரேலைட்ஸ் ஆண்டவர் பார்க்கும் போது சொல்றாரு, யூ டிட் நாட் பிளீஸ் மீ. அந்த வசனத்தை நீங்க வேணா பாருங்க திருப்பி. இட் சேஸ் பட் மோஸ்ட் ஆஃப் தெம் காட் வாஸ் நாட் பிளீஸ்ட் ஃபார் தேர் பாடிஸ் வர் ஸ்கேட்டர்ட் இன் தி வில்டர்னஸ். காட் வாஸ் நாட் பிளீஸ்ட் வித் தெம். டுடே இஸ் காட் பிளீஸ்ட் வித் அஸ்? நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த தாழ்வுகளை நம்ம மல்டிப்ளை பண்ண ரெடியா இருக்கிறோமா? ஆர் வி ஜெலஸ் டு டு தி வர்க் ஆஃப் தி லார்ட்? ஆண்டவருக்கு அந்த ராஜ்யம் வருது, அந்த ராஜ்யத்துல நான் இருக்கணும், ஆண்டவர் கூட நான் அழுகை செய்யணும் அப்படின்னு அந்த வாஞ்சையோட நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். பட் தி லார்ட் சேஸ் டேக் அப் தி கிராஸ். உங்களுக்கு என்னென்ன கிராஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிராஸ் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. ஆனா அந்த பாதையில ஓவர் கம் பண்றவங்களுக்கு தான் அந்த கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்க போறார். அது எல்லாத்தையும் என்ன இருந்தாலும் ஆண்டவரே நான் உமக்காக வாழ போறேன். அதனாலதான் அங்க சொல்றாரு 19th verse, பி ஜெலஸ், பி ஜெலஸ், ஜெலஸ் டு டு தி வர்க் ஆஃப் தி லார்ட், ரிப்பென்ட் அண்ட் கம் பேக் டு ஹிம். இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல அந்த மாதிரி இருக்காதீங்க. உண்மையும் உத்துமை உள்ள ஊழியக்காரர்களே ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். He is looking for people who will make profit, who will bring credit to him, who will not put his name down, who will not take the credit for themselves. பெருமையா இருக்கிறவங்ககிட்ட ஆண்டவர் விருப்பமே இருக்க மாட்டார். He wants people who are humble, who knows that whatever they have is just given by God for his glory. And the Lord is telling us today, can you repent and come back before it's too late? மன திரும்பி வரீங்களா? எனக்காக ஊழியம் செய்றீங்களா? உங்களுக்கு இருக்கிற தருணம், இருக்கிற ஜீவன், இருக்கிற தாளந்துகள் எல்லாமே எனக்காக யூஸ் பண்றீங்களா? மல்டிப்ளை பண்ணுவீங்களா? Can you become profit makers so that I can reward you? I want to reward you. நான் வரப்போறேன் இல்ல, ராஜாவை வரப்போறேன். I want to reward you richly. என் கூட நீங்க அந்த மில்லினியல் ரெயின்ல என் கூட இருக்கணும். நீங்க நான் உங்களை தள்ளி விடக்கூடாது. சும்மா இடத்தை இந்த ஏர்த்ல ஆக்கியபை பண்ணிட்டு யூஸ்லெஸ்ஸா இருக்காதீங்க. பிகம் யூஸ்ஃபுல் ஃபார் தி கிங்டம் ஆஃப் காட். பிகம் யூஸ்ஃபுல். 21st verse நீங்க பாத்தீங்கன்னா, டு ஹிம் தட் ஓவர் கம்மத் வில் ஐ கிராண்ட் டு சிட் வித் மீ இன் மை த்ரோன், ஈவன் அஸ் ஐ அம் செட் டவுன்
with my father in his throne. இப்போ என்ன கேக்குறாரு? He that hath an ear, let him hear what the Spirit is saying to the churches. Jesus is going to come as the head and the ruler and the king of that kingdom. And we are going to be the body. Body of Christ is going to be the people who are going to rule with him. Head and body தனித்தனியா வராது. ஒன்னாதான் வரும். We are the body. We are the church. நம்ம கூட என்ன சொல்றாரு? ஓவர் கம் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஒரு கஷ்டத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு வாங்க. Be zealous to do the work of the Lord. ஆண்டவரை முதலிடத்து கொடுத்து ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன். ஆண்டவருக்காக என் டைமை செலவு பண்ணுவேன். ஆண்டவருக்காக என் தாளந்தை கொடுப்பேன். நான் யூஸ்லெஸ்ஸா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு வரவங்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு? I will make you sit in my throne. என் கூட உட்காருங்க. என் த்ரோன்ல நீங்க உட்காரணுமா? நீங்க வாங்க. என் கூட இருந்து என் பிதாவோட நம்ம எல்லாரும் சேர்ந்து we will co-rule this kingdom அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு எல்லாரும் இருக்கும். இது ஒரு ஓப்பன் இன்விடேஷன். He who has a ear, let him hear. Today is a calling that God is giving us. It is not too late. இப்ப இருக்கிற வாழ்க்கை நம்மளுக்கு இப்ப நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம்னா he is not finished with us. இன்னும் டைம் இருக்கு. மல்டிப்ளை பண்றீங்களா? நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? நம்மள தாழ்ந்துல நீங்க உத்துமையும் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறீங்கன்னா இன்னும் அந்த கடைசி வரைக்கும் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாம அந்த ஓட்டத்தை ஓடுறீங்களா? ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறீங்களா? ஏன்னா வி ஆல் ஹாவ் டு பி தேர். இங்க இருந்து நம்ம சர்ச்சில் ஒருத்தர் கூட விடப்படக்கூடாது. யூஸ்லெஸ் ஆண்டவர் ஒருத்தரையும் பார்த்து சொல்லிடக்கூடாது. Nobody should be considered useless in the kingdom of God when he comes. Will you come? Will you join with me in prayer and say, Lord, I want to be zealous. I want to be zealous for you. As a key point, I want to summarize. We are citizens of the kingdom of God and Jesus is the head. There is a kingdom of God. There is a millennial reign. இது preparation time. நம்ம மெயின் படமே அங்கதான் ஆரம்பிக்க போகுது. இது ட்ரெய்லர் மட்டும்தான். God is recruiting people to reign with him, to rule with him. என்னென்ன roles and responsibilities நான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸ்வீட்டிக்கு நான் என்ன கொடுக்கலாம்? உண்மையா இருக்கிறாளே. பிரியாக்கு நான் என்ன கொடுக்கலாம்? வேஸ்ட் பண்றாளே டைம் அப்படின்னு சொல்லுவார. Jesus has made a capital investment in us and he will look for returns on this investment. எத்தனை பேருக்கு ஆண்டவர் எவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார் இது வரைக்கும். அதை வச்சு என்ன பண்றோம் நம்ம? ஆண்டவருக்காக வாழ்றோமா? Are we becoming zealous for the Lord? அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே உமக்காக நான் வாழ போறேன் அப்படின்ட்டு ஒப்பு கொடுக்கலாமா? The Lord is going to reward the faithful. The Lord is going to reward the faithful people richly. Disproportionate-ஆ reward பண்ண போறார். The word of God says, no eye has seen, or no ear has heard what God has prepared for us. ஒரு கண்ணும் பார்த்ததில்லை, ஒரு காதும் கேட்டதில்லை. ஆண்டவர் நம்மளுக்கு தயாரிச்சு வச்சிருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவ்வளவு அற்புதமா பண்ணிருக்கிறார். But he will reject those who are false. He will reject those who are useless. And he will reject the enemies. Destroy பண்ண போறார். His desire is that everybody comes and reigns with him. ஒருத்தரும் கைவிடப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறார். He does not want enemies. ஆனா நம்ம தான் எனிமி ஆயிடுறோம். நம்ம தான் யூஸ்லெஸ் ஆயிடுறோம். The hell is prepared for devil and his angels, not for us. நமக்காக தயாரப்பட்ட இடம் கிடையாது நரகம். அது பிசாசுக்கு. ஆனா நம்ம ஆண்டவரை நம்மளோட விரோதி ஆக்கிட்டோம்னா நம்மளோட இடம் அங்கதான். ஆண்டவருக்கு யூஸ்லெஸ் ஆயிட்டோம்னா நம்மளோட இடம் அங்கதான். And this is, let me tell again, this is a parable Jesus has told about his coming, about his judgment. So let's take it seriously. Let's take it seriously. This is not a joke. This is not just another story. This is reality that is going to happen. இது நிஜமா நடக்க போகுது. இத ஜோக்கா எடுத்துக்க வேண்டாம், அசால்ட்டா எடுத்துக்க வேண்டாம். Then we'll end up being the false people. நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் தாழ்ந்துல. Let us serve the Lord with love for God. பயத்தோட கிடையாது, அன்போட. ஆண்டவருக்கு மரியாதை கொடுத்து, ஆண்டவர் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்காரா, இவ்வளவு டைம் எனக்கு கொடுத்திருக்காரு, அவருக்காக நான் இதை ஒப்பு கொடுப்பேன். இந்த சிலுவையை நான் சுமந்துட்டு போவேன்.
I will be an overcomer. பரவாயில்ல என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவருக்காக நான் செய்வேன், ஆண்டவருக்காக நான் உழைப்பேன், ஆண்டவருக்காக நான் வாழ போறேன், ஆண்டவருக்காக நான் ஒரு ப்ராஃபிட் மேக்கர் ஆவேன். ஐ வில் மல்டிப்ளை மை டேலண்ட்ஸ். இப்போ நான் கொஞ்சமா பாடுறேன்னா நல்லா பாட போறேன். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த டேலண்ட்களை இன்க்ரீஸ் தான் பண்ண போறாரு. He will make you a better singer when you give that talent to God and start using it. வேற என்ன ஸ்கில் இருக்கு உங்களுக்கு, பேச முடியுமா நல்லா? ஆண்டவருக்காக பேச ஆரம்பிங்க. And the Holy Spirit will help you to speak more for Him. He will make you stand before kings and priests and make you talk. Give your talents to the Lord and honor the Lord and let Him be glorified in our lives. நம்ம தாளங்களை மட்டும் கிடையாது, நம்மளோட டைமும் சரி, நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட வேலை, நம்மளோட என்ன இருந்தாலும் இந்த ஸ்கொயர் ஃபீட் ஏரியா நீங்க ஆக்கியபை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஆண்டவர் பதில் கேட்பார். என்ன பண்ணீங்க? ஏன் ஏர்த்துல இருந்துட்டு நான் பண்ணி சிருஷ்டித்த ஏர்த்துல இருந்துட்டு நான் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க இங்க வாழ்றதுக்கு, அதை வச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். Can you say, Lord, I multiplied it for you, Lord. I was zealous for you, Lord. நீங்க கொடுத்திருக்க இந்த வாழ்க்கையை ஆண்டவரே உமக்கு நான் திருப்பி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. I want to give it back to you, Lord, and I want to serve you, Lord. அப்படின்ட்டு எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? How many of us are here to say, Lord, I want to serve you? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு விரோதமா என் ஹோல் ஃபேமிலி எனக்கு விரோதமா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உமக்காக நான் வாழ போறேன், உமக்காக இனிமேல நான் ஜீவிக்க போறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எந்த கேட்டகரியில வந்திருக்கோம் நம்ம? We are the faithful people, the false people, or are we the false? Shall we commit ourselves to the Lord? How many of you want to commit to serving the Lord today and give it to Him? Give our life to Him. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட நான் திருப்பி நான் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்னோட வாழ்க்கையை உமக்காக நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, திருப்பி என்னோட நேரம் உமக்காக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நான் எங்க போய் வேலை செஞ்சாலும் ஆண்டவரே உமக்கு மகிமையா நான் வாழ உதவி செய்யுங்க. உண்மையும் உத்தமை உள்ள வேலைக்காரனா நான் என்ன மாற்றுங்க ஆண்டவரே. அங்க நான் போய் சொல்லிட்டு இது பண்ணிட்டு உங்களுக்கு விரோதமா இருக்காம ஆண்டவரே உமக்காக வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? Shall we commit ourselves to the Lord? ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுப்போமா? Lord, என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே. இத்தனை வரைக்கும் இத்தனை நாள் நான் இத்தனை வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே, ப்ராஃபிட் பண்ணல ஆண்டவரே நான். I have not made profit, Lord. I have been using this earth uselessly. Will you please forgive me, Lord? என்ன மன்னிச்சிருவீங்களா ஆண்டவரே? இன்னுமேல் இன்னுமேல் I will take up this cross and I will follow you faithfully. I will be an overcomer. I will be zealous for you, Lord, and I will prepare myself to be with you in the kingdom of heaven and rule with you. You are a citizen of heaven. இது ட்ரெய்லர் தான். God is selecting his people for the main picture, that is to rule with him and reign with him. Shall we bow our heads in prayer? ஆண்டவர் கிட்ட கேட்போமா? ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே நீங்களே கேளுங்க, தனிப்பட்ட விதத்துல நீங்க ஜெபிச்சு கேளுங்க. Will you please help me, Lord? ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. இங்க அங்க சிம்பிள் காரியத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, ஷார்ட் டேர்ம் கோல்ஸை நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆண்டவரே. இவங்க சண்டை போட்டாங்க, அவங்க சண்டை போட்டாங்க, இவங்க என்ன ஹர்ட் பண்ணாங்க, அவங்க என்ன ஹர்ட் பண்ணாங்க, இது அதுன்னு குட்டி குட்டி காரியத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆண்டவரே. என்னோட ஃபோக்கஸை மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கலாமா? சேஞ்ச் மை ஃபோக்கஸ் லார்ட், லெட் மீ நாட் பி வரிட் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே இன் மை லைஃப் ஆர் ஃபார் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், பட் லெட் மீ பி வரிட் அபவுட் ஹவு ஐம் கோயிங் டு பி லுக்கிங் இன் த கிங்டம் ஆஃப் ஹெவன். வில் ஐ மேக் இட் இந்த இன்டர்வியூ நான் பாஸ் பண்ணுவேனா? வில் ஐ பிகம் அ ப்ராஃபிட் மேக்கர் ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன்? வில் யூ பி ஏபிள் டு ரெக்ரூட் மீ லார்ட்? நீங்க என் மேல பெரிய படுவீங்களா ஆண்டவரே? என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ லார்ட் அப்படின்னு நீங்க கேளுங்க. ஃபாதர், வி வாண்ட் டு தேங்க் யூ அண்ட் பிரேஸ் யூ லார்ட் ஃபார் திஸ் டைம். தேங்க் யூ ஃபார் தி வேர்ட் தட் யூ ஷேர் லார்ட். இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கேட்டபடி ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் ஆண்டவரே. யூஸ்லெஸ்ஸாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்திட்டு இருந்தோம் ஆண்டவரே, எங்களுக்கு இப்போ தெரியுது ஆண்டவரே. சும்மா அந்த இடத்த நாங்கள் ஆக்கியபை பண்ணி ஒன்றும் பண்ணாமல் ப்ராஃபிட் மேக்கர்ஸாக இல்லாமல் லாபம் கொண்டு வராமல் இருந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரே.
திருப்பி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, எங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க ஆண்டவரே, உமக்காக வாழணும் அப்படின்ட்டு அந்த வைராக்கியத்தை தாங்க ஆண்டவரே. கிவ் அஸ் தட் ஸ்பிரிட் லார்ட் ஆஃப் ஜெல்லஸ்னஸ் டு ஒர்க் ஃபார் யுவர் கிங்டம் அண்ட் டு நோ தட் வி ஆர் நாட் ஆஃப் அவர் ஓன் ஹியர். வி டோன்ட் பிலாங் ஹியர், வி டோன்ட் பிலாங் டு அவர் செல்ஸ், வி பிலாங் டு யூ. And whatever we have belongs to you. எங்களுக்கு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொந்த ஆண்டவரே, பிகாஸ் நீங்க இதெல்லாம் கொடுத்தது உமக்காக. இது மல்டிப்ளை பண்ண கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு ஒரு டைமோ, ஒரு ஒரு நேரமோ, ஒரு ஒரு மினிட்டோ ஆண்டவரே உமக்காக வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க. நாங்க வேஸ்ட் பண்ணாம ஆண்டவரே ப்ராஃபிட் பண்ண உதவி செய்யுங்க. நீங்க வரும்போது நீங்க சந்தோஷப்படணும். அண்ட் நாங்க கேட்கணும் ஆண்டவரே, உத்துமையும் உண்மையும் உள்ள உள்ளிக்காரனே வா அப்படின்னு சொல்லணும் ஆண்டவரே. இதோ இருக்கு உன்னோட ரிவார்ட், இதோ இருக்கு உன்னோட கிரீடம் அப்படின்னு நீங்க சொல்றத நாங்க கேட்கணும் ஆண்டவரே. இங்க இருந்து ஒருத்தர் கூட ஆண்டவரே யூஸ்லெஸ் ஆயிடக்கூடாது ஆண்டவரே. None of us should be considered useless and rejected, Lord. We should hear your voice saying, good and faithful servant, you are faithful in little things, I will make you ruler over many things. Come and receive your reward, come and receive your crown அப்படின்னு, Lord, that words we should hear, Lord. Prepare us, Lord, to enter into this millennial reign with you, Master. Prepare us, Lord. Cleanse us and wash us once more. Hear our prayers. Help us, Lord, in our weaknesses. In Jesus' mighty name I pray. Amen.